டெண்டர் கோரி மத்திய அரசு இன்றைய தினம் உத்தரவு வெளியிட்டுள்ளது. இந்த சேலம் உருக்காலை என்பது தமிழக மக்களுடைய கனவு திட்டம், உங்கள் அனைவருக்கும் நினைவிருக்கும் என்று நான் கருதுகின்றேன். பேரறிஞர் அண்ணா காலத்தில் எழுச்சி நாள் கொண்டாடப்பட்டு அதில் ஒரு முக்கியமான திட்டமாக சேலம் உருக்காலை இருந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான். அவருடைய காலம் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி அவர்களும், அதை தொடர்ந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில் இந்த திட்டத்திற்கு நேரடியாக டெல்லியில் ஒப்புதல் பெற்று தமிழகத்தினுடைய ஒரு கனவு திட்டமாக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சீரழித்து இன்று முழுவதுமாக பங்கு விற்பனை செய்வது என்ற முடிவுக்கு வந்து அதற்கான ஒரு ஏலத்திற்கு அரசு வந்திருக்கின்றது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சேலம் மட்டுமல்ல, இன்றைய தினம் என்ன நிலைமை தெரியுமா? இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா பிஎஸ்என்எல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தொடர்ந்து அரசு துறையிலிருந்து தனியார் மயமாக்கி இன்னைக்கு தனியார் மயமாக்கு என்ன விதமான ஒரு கார்பரேஷன் ஆக்கி எல்லா முயற்சியும் ஏற்படுறாங்க. அதே மாதிரி பெல்லு, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா என்எல்சி, அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல வந்து ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி டோட்டலாக எல்லாத்துக்கும் உடைப்படை தயாரிக்கிறத 41 அரசு நிறுவனங்களை பொதுத்துறை நிறுவனமாக மாற்றுவதற்கு அரசு முயற்சி பண்ணியிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக முதல்ல வந்து என்னென்னா அரசு துறையை பொதுத்துறையாக மாற்றுறது, பொதுத்துறையை மாற்றி ஒரு 10 வருஷம் கழித்து அதை தனியாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு விற்பனை செய்கிறது, பங்கு விற்பனை செய்து கடைசியாக ஒட்டுமொத்தமாகவே தனியாருக்கு கொண்டு செல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது என்ன காலத்தில், காங்கிரஸ் காலத்தில் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் பிஜேபி காலத்தில் ஒட்டுமொத்தமாக இதை நோக்கி பயணம். இந்த 100 நாள் திட்டத்தில் இதெல்லாம் இருக்கு. 12 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதில் இது ஒன்று, இதில் 3 வந்து சேலம் ஸ்டீல் பத்திரம்ல 3 நிறுவனங்களை இப்போ ஸ்டீல் அத்தாரிட்டி வந்து 100% வந்து சேலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதை எங்களை பொறுத்தவரையிலும் அனைத்து தொழிற்சங்கங்களும், அது இப்போ எல்பிஎஃப்ஆ இருந்தாலும் சரி தான், சிஐடியூஆ இருந்தாலும் சரி தான், ஐஎன்டியூசியாக இருந்தாலும் சரி தான், அல்லது பிஎம்எஸ், அதே மாதிரி எல்எல்எஃப் போன்ற எல்லா தொழிற்சங்கங்களும் எதிர்த்து இன்றைய தினம் 1 நாள் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. சேலத்தில் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் இருக்க அனைவருமே குழந்தை குட்டிகள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவாக இன்று இந்தியா முழுவதும் பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதை தொடர்ந்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றம், நாடாளுமன்றம், எல்லா பக்கமும் நமது தமிழகத்தினுடைய எம்பிக்களும் குரல் கொடுத்து வருகின்றார்கள். அது மட்டுமன்ற, சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டு அரசே கூட இன்றைய தினம் நாங்களும் அனைத்து எல்லோரும் கழகத் தலைவர் அவர்கள் முன்வைத்து இன்று எல்லோருமே ஒருங்கிணைந்து செயல்படலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு மத்திய அரசு உடனடியாக எப்படி இப்போ வந்து பரிசுக்கு வந்து உடனே தமிழில் வைக்கலாம் நாங்களோ, அதே மாதிரி நீதிமன்றத்தில் தமிழில் தீர்ப்பு சொல்லலாம்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி தமிழகத்தின் ஒட்டுமொத்த குரலை கணக்கில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய போக்கை மாற்றிக்கொண்டு சேலம் உருக்காலை தொடர்ந்து அரசு துறை நிறுவனமாக தொடர்ந்து செயல்படுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பாக நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு சாயந்தரமாக உட்காருவோம். தொடர்ந்து இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து அங்கீகரிக்கப்படாத தொழிற்சங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து நாடு தழுவிய போராட்டம் வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அரசு இந்த எதிர்ப்பை புரிந்து கொண்டு தன்னுடைய உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஆண்டு வருமானம் பாதிக்கப்படுவாங்க? இது வந்து ஒரு 4000 தொழிலாளர்களை பாதிக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சம் நஷ்டம் வந்தது உண்மைதான், நாங்கள் மறுக்கல. பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 1000 நெருக்கடி இருக்கு. நீங்க தனியார் போற மாதிரி நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அரசுடைய எல்லா கட்டுப்பாட்டுக்கும் அடிபணிந்து செயல்படுகின்ற ஒரு இயக்கம் தான் பொதுத்துறை நிறுவனங்கள். பொதுத்துறையை நீங்க வந்து லாபம் ஈட்டு நிறுவனமாக கருதக்கூடாது. அது மக்கள் சேவைக்காக கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் வருது, பிஎஸ்என்எல் வருது, லாபம் இங்கிருந்து வரும், கிராமத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறோம், அங்கிருந்து என்ன வருது? மாறாக மக்களுடைய அரசுடைய கொள்கையை நாங்கள் எடுத்து கீழே கொண்டு போகிறோம். அதே மாதிரி தான் இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் இப்போ கோஷம் போட்டப்போ சொல்லணும் பார்த்தீங்களா, பொதுத்துறை நிறுவனம் இல்லாவிட்டால் தனியார் ஆதிக்கத்திற்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டு மக்களுடைய எதிர்காலம் மிக பாதிக்கும். இது வந்து இந்த சேலம் 4000 தொழிலாளிக்கு, பிஎஸ்என் தொழிலாளிக்கு, பெல்லு தொழிலாளிக்காக போராடல, மக்களுக்கான போராட்டம்,
பொதுத்துறை நிறுவனங்கள் நிச்சயமாக தொடர்ந்து நீடிப்பதற்கு மாற்று வழிகளை பார்க்க வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக தனியாருக்கு கொடுப்பது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்களும் இப்போ சட்டமன்றத்தில் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கருத்தை வலியுறுத்துறாங்க. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், டிஆர் பாலு ஓங்கி முழக்கமிட்டார். முந்தா நாள் பார்த்தீங்கன்னா கனிமொழி பேசுகிறாங்க. எல்லோருமே தமிழகத்தின் எம்பிக்கள் கட்சி சார்பின்றி எல்லோருமே இங்கே வாதிடுறோம். அதனால் வந்து இதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழக அரசும் முழுமனதோடு இதில் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.